நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் பாட்டிலில் வந்து அந்த லிக்விட் எல்லாமே தீந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த பாட்டிலில் வந்து நிறைய பேர் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ குழந்தைங்க வந்து வச்சு விளையாடுறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இதை வந்து கிச்சனுக்கு ஒரு 2-3 ஆர்கனைசராக நம்ம வந்து எப்படி இதை மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு வந்து சர்ஃபெக்சல், ரின் பாட்டில், கம்ஃபர்ட் இந்த மாதிரி எந்த மாதிரியான பாட்டில் வேணுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஹைட்டில், உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து இந்த மாதிரி ஒரு கத்தியை சூடு பண்ணி இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணினதுக்கப்புறமா இந்த ஸ்டிக்கரை நம்ம வந்து உரிச்சிடலாம். அந்த ஸ்டிக்கரை எடுத்ததுக்கப்புறம் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதில் வந்து கலர் கொடுத்து ஏதாவது ஒரு க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது ஒரு ட்ரா கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கிச்சனில் இந்த மாதிரி கரண்டிகள்லாம் நம்ம வந்து போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூனு, கத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் நீங்கள் ஒயிட் கலரில் எதனா ஒரு பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப லுக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குட்டியாக நம்ம வந்து கிச்சனில் எப்போவுமே இந்த மாதிரி மணி பிளான்ட் வந்து வளர்க்குறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அது கூட நம்ம வந்து வச்சு வளர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ப்ளூக்கும் க்ரீனுக்கும் சம மேட்சிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட இந்த மாதிரி க்ரையான்ஸ், அந்த பென்சில்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டு வைக்கிறது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் நல்லாவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். டேபிளில் வைக்கும்போது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்துட்டு என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து வெண்டைக்காய்லாம் வந்து கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கத்தியில் ஒரு வெண்டைக்காய் இல்லை ரெண்டு வெண்டைக்காய் கட் பண்ண உடனே ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மையாக வந்து வந்துடும். ஸோ அடுத்த வெண்டைக்காய் வந்து கட் பண்ணும்போது ரொம்ப பிச்சு பிச்சுன்னு வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தொடச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, இதிலிருந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கத்தியில் அந்த எலுமிச்சம்பழம் சார் வந்து படுற மாதிரி தேய்ச்சி கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெண்டைக்காய் ஒட்டவே ஒட்டாது. ரொம்ப ஈஸியாக வந்து குயிக்காக கட் பண்ணி முடிச்சிடலாம். அந்த வெண்டைக்காய் வந்து ஒட்டாமல் பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் சூப்பராக கட் ஆகி வந்துடும். வெண்டைக்காய் வந்து வதக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம புளி கரைசல் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் வந்து லெமன் சாறு வந்து பிழிஞ்சு விடுவோம் இல்லையா, ஸோ அதுக்கும் இது வந்து யூஸ் ஆகும். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு துவையல் தான் பார்க்க போகிறோம். தூதுவளை துவையல் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு தூதுவளை எடுத்து நல்லா அந்த முள்ளை எல்லாத்தையுமே கட் பண்ணினதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து நல்ல ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, அதுக்கப்புறம் புளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி முள்ளை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. குழந்தைங்களுக்கு வந்து சளி தொல்லை அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வாரத்தில் 2 தடவை இல்லை 3 தடவை சுட சுட சாப்பாட்டோட பிசைஞ்சு கொடுத்து பாருங்கள். சளி, நெஞ்சில் கட்டியிருக்கிற சளி கூட உங்களுக்கு ரொம்ப சூப்பராக விட்டு வந்துடும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தூதுவளை, புதினா அது ரெண்டுத்தையும் வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகா, இது கூட வந்து புளி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக தேங்காய், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். நல்லா இதெல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. நம்ம நிறைய சேர்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆகிடும் நமக்கு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். சளி சின்ன வெங்காயம் வந்து சேர்க்கறது இன்னுமே நல்லது. பாருங்கள், காரம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி கப்பில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வந்து நம்ம தாளிக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நல்லா சுட சுட சாதம் வடித்ததுக்கப்புறமா இதை வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டி விடுங்க. நீங்கள் பெரியவங்க கூட இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சளி வந்து இருக்கவே இருக்காது. என்னோடய பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வயசு அப்பத்துலேருந்தே நான் வந்து இந்த மாதிரி தான் அடிக்கடி வந்து தூதுவளை துவையல் வந்து செஞ்சு கொடுப்பேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக வந்து முளைக்கீரை பொரியல் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து தொட்டுக்கிறதுக்காக சைட்டில் வச்சுட்டு சுட சுட சாதம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சளியும் சீக்கிரம் போகும், அதே சமயத்தில் பசியும் வந்து நல்லா எடுக்கும். நல்லா சுட சுட சாதத்தில் இந்த மாதிரி அந்த துவையலை போட்டு பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டும் போது அந்த நெஞ்சு சளி அப்படியே வந்து கரைஞ்சி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் வந்து வாங்கி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். புதினா வந்து சேர்க்கறதுனால இன்னுமே நல்லா வாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம வந்து தோசைலாம் ஊற்றிட்டுருப்போம்ல, தோசை ஊற்றுற டைமில் தோசைக்கல்லில் ஒட்டிக்கிட்டு அந்த தோசை வந்து வரவே வராது, ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். காலையில் ஒரு அவசரமாக நம்ம வந்து டிஃபன் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னும் போது இந்த தோசை ஊற்றும்போது தோசை வரல அப்படின்னா எந்த வேலையுமே நமக்கு ஓடாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம், அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு காட்டன் துணி வந்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஒயிட் கலரில் காட்டன் துணி எடுத்துகிட்டு ஒரு சின்ன துண்டு புளி வந்து அதில் உருட்டிட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சுருக்கேன். வச்சுட்டு அந்த துணியை வந்து சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம வந்து தோசை கல்லில் வந்து தேய்ப்போம் இல்லையா, நம்ம அதுக்குன்னு வந்து வெங்காயம் வச்சுருப்போம், இல்லை தேங்காய் நார் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தோசை ஒட்டுது அப்படின்னா இந்த மாதிரி டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆயில் வந்து வச்சுருப்போம்ல, அந்த ஆயிலில் லைட்டாக வந்து அந்த புளியை டிப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த கல்லில் தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சிட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. கல் வந்து ஆல்ரெடி சூடாகிருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து தோசையை ஊற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட தோசை வந்து வேறு லெவலில் வரும். ஸோ எப்போவுமே தோசை வந்து நம்ம ஊற்றிட்டுருக்கும் போது அடுப்பு எப்போவுமே ஹையில் வைக்கக்கூடாது, ஒன்று லோவில் இருக்கணும் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ பாருங்கள் தோசை வந்து எந்த அளவுக்கு சூப்பராக வெளியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நம்ம நான்ஸ்டிக் தவாலெல்லாம் ஊற்றுவோம்ல, அதே மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து தோசை ஒட்டவே ஒட்டாது. நான் இன்னொரு தோசை கூட உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு தோசைக்கல் தான். ஸோ எனக்கு வந்து இந்த தோசைக்கல்லாம் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். தோசை வந்து ஒரு 10 தோசை 20 தோசை ஊற்றினா கூட இதே மாதிரி தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கல்லில் வந்து ஒட்டவே ஒட்டாது. அதிலே நீங்கள் புளி தேய்ச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக எடுக்க வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜு இல்லாதவங்களுக்காக சூப்பரான ஒரு ஐடியா தான் சொல்ல போகிறேன். தேங்காய் வந்து 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இந்த மாதிரி அதிகமான தேங்காய் வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். தேங்காய் வந்து நான் ஆல்ரெடி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய கத்தி எடுத்துக்கோங்க, வீட்டில் இருக்க கத்தி இல்லை சுத்தி அந்த மாதிரி கூட, இல்லை ஒரு பெரிய கல் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த தேங்காயை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி உடச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு உடைக்க வந்துடும். ஃபஸ்ட்டு இருக்கிற தேங்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து உடச்சி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த டிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வந்து 1 மாதம் வரைக்குமே இந்த தேங்காயை கலர் மாறாமல் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து கத்தியில் சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து கீறி எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நமக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி மெத்தடில் வந்து ஸ்டோர் பண்ணும்போது நம்ம தேங்காயை வந்து வேக வைக்கலாம் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்குமே கூட தேங்காய் வந்து கெட்டு போகாது. ஸோ இந்த தேங்காயும் அப்படி தான், 1 மாதத்துக்கு மேலே கூட நம்ம கெட்டு போகாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் நான் இந்த மாதிரி பீசஸ் சின்ன சின்ன பீசஸாக வந்து ஃபஸ்ட்டு உடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த உடச்ச தேங்காயெல்லாம் இருக்குல்ல, இதை வந்து நம்ம கத்தி, அதாவது சின்னதாக நம்ம காய் வெட்டுறதுக்கு வச்சுருப்போம்ல, அந்த கத்தி வந்து யூஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸ் தான் நம்ம வந்து இதை தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம். அதாவது அந்த சின்னதாக அந்த ஓடு இருக்குல்ல, அந்த ஓடுலேருந்து தனியாக அந்த உடச்ச தேங்காய் எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சமாக வந்து ஒரு பேஷனில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் எல்லாத்தையுமே நம்ம வந்து சின்ன சின்னதாக, ரொம்ப பெருசாகலாம், ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ண தேவையில்லை, ரொம்ப பெருசாகவும் கட் பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே வந்து அந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. ஓடோடு இருக்கிற தேங்காயை எடுக்கிறதுக்கு ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நடுவில் ஒரு கீரல் போட்டுட்டு அந்த கத்தியை வந்து சைடில் வந்து திருப்பினீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த தேங்காய் வந்து சுலபமாக எடுக்க வந்துடும். கஷ்டமே இல்லாமல் நம்ம அந்த தேங்காய் எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற தேங்காயை நீங்கள் வந்து துருவி ஏதாவது ஒரு ரெசிபிக்கு வந்து சேர்க்கணும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஒரு 2-3 தடவை அந்த பல்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலே மிக்சி கப்பில் போட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்து பூ போல் தேங்காய் வந்து துருவி வந்துடும். ரொம்ப ரொம்ப சுலபமாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம வந்து டிவி பார்க்குற கேஃப்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி எவ்வளோ தேங்காயாக இருந்தாலும் நம்ம இதை வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் அவ்வளோ தேங்காயும் இந்த மாதிரி அந்த தண்ணியில் வந்து சேர்த்துட்டேன். இப்போ இந்த தண்ணியில் வந்து சேர்த்த தேங்காய் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரியும் அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா 1-2 தண்ணி யூஸ் பண்ணி நல்லா வந்து அலசிட்டு எடுத்துக்கோங்க. தேங்காயை நான் வந்து நல்லா அலசிட்டு தண்ணி வேறு தண்ணி மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன், பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் வந்து வெளியில் ஃப்ரிட்ஜ் இல்லை, நான் வெளியில் தான் வைக்க போகிறேன் அப்படின்னும் போது நீங்கள் வெளியில் வந்து வச்சுக்கலாம். 2 நாளைக்கு 1 தடவை நீங்கள் வந்து தண்ணி மாற்றுற மாதிரி இருக்கும். தண்ணி வந்து 2 நாளைக்கு 1 தடவை தவறாமல் வந்து மாற்றிருங்க. அதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 நாள் 5 நாளைக்கு 1 தடவை கூட நீங்கள் வந்து தண்ணி மாற்றி வச்சுக்கலாம்.
ஸோ தேங்காய் வந்து அதோடய கலர் மாறாமல் கெட்டு போகாமல் உங்களுக்கு ரொம்ப மாதத்துக்கே உங்களுக்கு நல்லாயிருக்கும்.